தனக்காக விஸ்வகர்மா கட்டி கொடுத்த அழகான துவாரகையில யாதவர்களோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாரு கிருஷ்ணர். அப்ப திடீர்னு ஒரு நாள் வான்வழிய ஒரு வாலிபனை கூட்டிக்கிட்டு ஒரு பெண் தன்னுடைய பறக்கிற சக்தி மூலமா பறந்து வந்து துவாரகையோட கோட்டை கதவுக்கு முன்னாடி இறங்குறாங்க. அந்த வாலிபனை பார்க்க அச்சு அசல் கிருஷ்ணர் மாதிரியே இருந்துச்சு. துவாரகை நகரத்துல இருந்த எல்லா பெண்களும் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க. இரண்டாவது கிருஷ்ணரை போலவே காட்சியளித்த அந்த வாலிபன் யார் தெரிஞ்சுக்க வாங்க கதைக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, உங்களோட பேசிட்டு இருக்கிறது மகாலட்சுமி. நீங்க பார்த்துட்டு இருக்க சேனல் பேரு ஜீரோ ரேம்ஸ். தேவர்களுக்கும் அசுரர்களுக்குமான பகை பல யுகங்களா தொடர்ந்துகிட்டே தான் வருது. இதற்கு காரணம் என்னன்னா, எல்லா உலகங்களையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு தேவர்கள் ஆசைப்பட்டாங்க. அதையேதான் அசுரர்களும் ஆசைப்பட்டாங்க. தேவர்களுடைய குலகுரு பிருகஸ்பதி, அசுரர்களுடைய குலகுரு சுக்கராச்சாரியார். மேருமலையை மத்தாக்கி பார்க்கடல கடைய ஆரம்பிக்கும் போது அதிலிருந்து நிறைய பொருட்கள் வெளியே வந்துச்சு. அதை அசுரர்களும் தேவர்களும் சமமா பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க. கடைசியா வெளிவந்த அமுதத்தை தேவர்கள் எடுத்துட்டு போயிட்டாங்க. அமுதத்தை குடிச்ச தேவர்கள் மரணம் இல்லாதவர்களாகவும் மாறிட்டாங்க. அசுரர்களுடைய குலகுருவான சுக்கராச்சாரியனால இதை ஏத்துக்கவே முடியல. அதனால எம்பெருமான் சிவபெருமான நோக்கி பல ஆண்டுகள் கடுமையான தவம் செய்கிறாரு. இந்த தவத்தோட பலனால அமிர்த சஞ்சீவினி மந்திரத்தை சிவன் கிட்ட இருந்து உபதேசமா பெற்றுக்கிறாரு. இந்த மந்திரத்தை உபயோகிச்சு இறந்து போன அசுரர்களை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட சாகா வரம் கிடைச்ச மாதிரி தான் இல்லையா? சிவனுடைய இந்த வரத்தால அசுரர்களுடைய பலம் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போச்சு. ஒருவேளை அசுரர்கள் தேவர்களை தோற்கடிச்சு எல்லா உலகங்களையும் கைப்பற்றிட்டா என்ன ஆகும்? இந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி தேவர்களுடைய குலகுருவான பிருகஸ்பதி தன்னுடைய மகனான கசனை சுக்கராச்சாரியர் கிட்ட சீடனை அனுப்பி வைக்கிறாரு. அந்த கசனை தன்னுடைய சீடனாவும் ஏத்துக்கிறாரு சுக்கராச்சாரியர். ஆனா சஞ்சீவினி மந்திரத்தை தவிர மற்ற எல்லா மந்திரங்களையும் கற்றுத்தராரு. வந்திருப்பது தேவர்கள்ல ஒருத்தன்னு தெரிஞ்சுக்கிட்ட அசுரர்கள் முதல்ல அவனை கொன்னு நரிகளுக்கு ஓநாய்களுக்கு உணவா போட்டுடுறாங்க. கசன் மேல கொண்ட காதல் தேவயானிய அவள் தந்தையான சுக்கராச்சாரியர்கிட்டயே சண்டை போட வைக்குது. அவர் இல்லன்னா நான் உயிர் வாழ மாட்டேன்னு கண்ணீர் விட்டு அழுகிறா. வேற வழி இல்லாம உயிர்ப்பிக்கும் சஞ்சீவி மந்திரம் மூலமா கசனை உயிர்ப்பிக்கிறாரு சுக்கராச்சாரியார். இரண்டாவது முறைய அசுரர்கள் மறுபடியும் கசனை கொன்னு அவனுடைய உடலை கூழாக்கி கடல்ல கலந்துடுறாங்க. மறுபடியும் சுக்கராச்சாரியர் கசனை உயிர்ப்பிக்கிறாரு. நம்மள அடியோடு அழிக்க நினைக்கிற தேவர்களுக்கு நம்ம குரு உதவுறாரேன்னு கோபப்படுறாங்க அசுரர்கள். அதனால மறுபடியும் அவனை கொன்னு எரிச்சு அந்த சாம்பல சுக்கராச்சாரியார் குடிக்கிற மதுபானத்துல கலந்து கொடுத்துறாங்க. இதெல்லாம் தெரியாத சுக்கராச்சாரியரும் அதை குடிச்சிடுறாரு. மறுபடியும் தேவயானி அழுகிறான். இப்ப கசன் தன்னுடைய குருவுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிறாரு. ஒருவேளை மந்திரத்தை சொல்லி கூப்பிட்டா சுக்கராச்சாரியருடைய வயிற்ற கிழிச்சுக்கிட்டு தான் கசன் வெளியே வரணும். அப்ப சுக்கராச்சாரியார் இறந்து போயிடுவாரு இல்லையா? வேற வழியே இல்லாம அமிர்த சஞ்சீவினி மந்திரத்தை கசனுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு சுக்கராச்சாரியார். மந்திரத்தை கத்துக்கிட்ட கசன் சுக்கராச்சாரியாருடைய வயிற்றை கிழிச்சுக்கிட்டு வெளியே வந்து தான் கத்துக்கிட்ட அதே மந்திரத்தாலேயே அவர் உயிர்ப்பிக்கிறாரு. கசன் எந்த காரணத்துக்காக இங்க வந்தானோ அந்த நோக்கம் நிறைவேறிடுச்சு. தான் கத்துக்கிட்ட மந்திரத்தை தேவர்கள் எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கறான். இப்படி நாளுக்கு நாள் தேவர்களுக்கும் அசுரர்களுக்குமான பகை அதிகமாய்கிட்டே போச்சு. தேவர்கள் எல்லாரையும் அழிக்க முடிவு பண்ணி ஒரு திட்டம் போறாரு சுக்கராச்சாரியார். மாயைன்னு ஒரு அரக்கிய பேரழகிய மாத்தி காஷ்யப்பர்கிட்ட அனுப்புறாரு. காஷ்யப்ப முனிவர் சப்த ரிஷிகள்ல ஒருத்தர், பிரம்மனுடைய மகனான மரீசியுடைய மகன். மாயையோட அழகால கவரப்பட்டு காதல் வயப்படுறாரு காஷ்யப்பர். இவங்க ரெண்டு பேருக்கும் மூன்று ஆண் குழந்தைகள் பிறந்துச்சு. தாமரை மலர் போன்று மலர்ந்த முகம் கொண்ட சூரபத்மன், சிங்கத்துடைய முகத்தை கொண்ட சிங்கமுகன், யானையுடைய முகத்தை கொண்ட தாரகாசுரன். மூன்று பேருமே சிவனை நோக்கி கடுமையான தவம் இருந்து பல அற்புதமான வரங்களை எல்லாம் வாங்கினாங்க. அந்த வரத்தோட வலிமையால எல்லா உலகங்களையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இவங்க மூன்று பேரையும் அழிச்சு தர்மத்தை நிலைநாட்ட சிவனுடைய மகனால மட்டும்தான் முடியும். ஆனா சிவபெருமானா ஒரு குகைக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு கடுமையான ஆழ்ந்த தவம் செஞ்சிட்டு இருந்தாரு. பார்வதி தேவி அவருக்கு பணிவிடைகள் செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்ப சிவனை தவத்திலிருந்து எழுப்பணுமே. இந்த வேலையை செஞ்சு முடிக்க மன்மதனால மட்டும்தான் முடியும்னு முடிவு பண்றாரு தேவர்களுடைய தேவனான இந்திர தேவன். சிவனை தவத்திலிருந்து எழுப்புனா என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்து பயந்து போன மன்மதன் முதல்ல முடியாதுன்னு சொல்லி மறுத்துறாரு. ஆனா உலக மக்களுடைய நன்மைக்காக என்ன ஆனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு சிவனை தவத்திலிருந்து எழுப்ப அவ தவம் செய்யற அந்த இடத்துக்கே போறாரு.
தன்னுடைய வில்லை எடுத்து தேனீக்களால நானேற்றி மலரம்பு கொண்டு எய்தவும் தவம் களைஞ்சி எந்திருக்கிறாரு சிவபெருமான். மொத்த கோபமும் மன்மதன் மேல திரும்புது. தன்னுடைய நெற்றி கண்ணை திறக்க எரிந்து சாம்பலாகிறாரு மன்மதன். மன்மதன் எரிஞ்சு சாம்பலானதை கேள்விப்பட்டு ரொம்ப கோபமா அங்கு வர்றாங்க ஒரு அழகு தேவதை. உலகத்தில் உள்ள எல்லா பெண்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு பேரழகி. அவங்க தான் ரதிதேவி, மன்மதனுடைய காதல் மனைவி. உலக மக்களுடைய நன்மைக்காகத்தானே உங்களை தவத்திலிருந்து எழுப்பினாரு. தன்னுடைய உயிரை கூட துச்சமா நினைச்சு உலகத்தை காப்பாத்த முன் வந்த என்னுடைய கணவனுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்துட்டீங்களேன்னு சிவன் கிட்டயே சண்டை போட்டு கத்தி கதறி அழுகிறாங்க. நீயும் மன்மதனும் மறுபிறவி எடுத்து மீண்டும் ஒன்று சேர்வீங்கன்னு வரம் தந்து வாழ்த்திட்டு மறைஞ்சு போறாரு. மன்மதன் மக்கள் எல்லாராலும் கொண்டாடப்படுகின்ற காதல் கடவுள். அப்படி இருக்கும்போது அவருடைய மறுபிறவிங்கிறது எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா இருக்கும் இல்லையா? அவர் அடுத்த பிறவியில யாருடைய மகனா பிறந்தாரு, அதை தெரிஞ்சுக்க தொடர்ந்து கதையை பார்க்கலாம் வாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கடலுக்கு நடுவுல துவாரகைங்கிற ஒரு அழகான தீவை ஏற்படுத்தி கிருஷ்ணர் யாதவர்களோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாரு. குபேரனுடைய முதன்மை சீடனான சங்கன் மூலமா நிறைய செல்வங்களை அடைஞ்சு அதை பாகுபாடு பார்க்காம எல்லா மக்களுக்கும் சமமா பிரிச்சு தந்தாரு. அதனால துவாரகையில ஏழைகள்னு சொல்ல ஒருத்தர் கூட இல்லாத நிலைமை உருவாச்சு. இதே காலகட்டத்துல விதர்ப நாட்டு மன்னன் பீஷ்மகனுக்கு ருக்மிணின்னு ஒரு மகளும் ருக்மிங்கிற ஒரு மகனும் பிறந்தாங்க. ருக்மிணியோட அழக பற்றி கேள்விப்பட்ட கிருஷ்ணருக்கு அவள் மேல காதல் வந்துச்சு. அதே மாதிரியே கிருஷ்ணருடைய பலத்தையும் சக்தியையும் கேள்விப்பட்டு அவர் மேல காதல் வயப்படுறாங்க ருக்மிணி. திருமணம்னு ஒன்னு நடந்தா அது கிருஷ்ணர் கூட தானே முடிவே பண்ணிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருடைய காதலையும் கேள்விப்பட்டு அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தியே ஆகணும்னு முடிவு பண்றா ருக்மி. இதற்கு என்ன காரணம்னா கிருஷ்ணர் தான் கம்சனை கொன்னுட்டாரே. சேதி நாட்டு மன்னனான தமகோஷன் யாதவ குல இளவரசியான ஸ்ருதஸ்ராவை திருமணம் செஞ்சுக்கிட்டு சிசுபாலனோட சேர்த்து 5 மகன்களை பெற்றெடுத்தாங்க. மகத நாட்டு மன்னனான ஜராசந்தன் சிசுபாலனை தன்னுடைய மகனை போல வளர்த்து தன்னுடைய படைகளுக்கு தளபதியா நியமிச்சாரு. ஜராசந்தனுடைய 2 மகள்களையும் கம்சன் திருமணம் செஞ்சுக்கிறான். அந்த கம்சனை தான் கிருஷ்ணர் கொன்னுட்டார் இல்லையா, அதனால 2 பேருமே விதவை ஆகிறாங்க. இந்த காரணத்தினால ஜராசந்தனும் கிருஷ்ணரும் எதிரிகளாவே மாறிட்டாங்க. சிசுபாலனுடைய நண்பன் தான் ருக்மி. தன்னுடைய நண்பனான சிசுபாலனுக்கு தன்னுடைய தங்கையான ருக்மிணியை திருமணம் செஞ்சு வைக்கிறதா தன்னுடைய தந்தை மூலமாவே நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துறான். ருக்மிணிக்கு திருமண ஏற்பாடுகள் நடக்கிறது கிருஷ்ணருக்கு தெரிய வருது. தன்னுடைய அண்ணனான பலராமனோட சேர்த்து படை பரிவாளங்களோட விதர்ப்ப நாடு நோக்கி போறாரு கிருஷ்ணர். அதே நேரத்துல சிசுபாலன் ஜராசந்தன் மற்றும் தந்தவக்ரனோட அங்கு வராங்க. விதர்ப்ப நாடு பாரபட்சம் பார்க்காம எல்லாரையும் அன்போட வரவேற்குது. திருமணத்திற்கு முந்தைய நாள் பூஜை செய்யறதுக்காக இந்திராணி கோயிலுக்கு படை வீரர்கள் சூழ போறாங்க ருக்மிணி. பூஜையை முடிச்சிட்டு கோயிலிருந்து வெளியே வந்த ருக்மிணியை கடத்திக்கிட்டு தேர்ல ஏறி போறாரு கிருஷ்ணர். ருக்மிணியை கடத்திட்டு போற விஷயத்த கேள்விப்பட்டு அந்த யாதவ படைகளுக்கும் ருக்மியோட படைகளுக்கும் நடுவுல பயங்கரமான சண்டை நடக்குது. எல்லாரையும் தோற்கடிச்சு ருக்மிணியை கடத்திக்கிட்டு துவாரகைக்கு போய் திருமணமும் செஞ்சுக்கிறாரு கிருஷ்ணர். இந்த ருக்மிணி தான் கிருஷ்ணருடைய முதல் மனைவி. ஒரு நாள் ருக்மிணி கிருஷ்ணரோட தனிமையில பேசிட்டு இருக்கிறப்ப, எனக்கு உங்களை போலவே பலசாலியான சக்தி வாய்ந்த ஒரு மகன் வேணும்னு கேக்குறாங்க. அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, சிவனை நோக்கி கடுமையான தவம் செஞ்சு நீ கேட்ட மாதிரியே சக்தி வாய்ந்த குழந்தையை தருவேன்னு. கிருஷ்ணர் இல்லைன்னு தெரிஞ்ச துவாரகையோட நிலைமை என்ன ஆகும்? பகைவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து போர் தொடுத்து வந்துருவாங்க இல்லையா? அதனால முதல்ல துவாரகைக்கு தேவையான எல்லா பாதுகாப்பு பணிகளையும் செஞ்சுட்டு நம்பிக்கையோட கருடன் மேல அமர்ந்து கைலாச மலைக்கு போறாரு கிருஷ்ணர். அப்படி போற வழியில பதிரிகாஷ்ரமம் வருது. அது முழுக்க முழுக்க முனிவர்களும் சித்தர்களும் தவம் செய்யற ரொம்ப புனிதமான இடம். கிருஷ்ணர் அந்த இடத்துக்கு போய் இறங்கியதுமே வசிஷ்ட முனிவர், காஷ்யப்ப முனிவர், பரத்வாஜர், அத்திரி முனிவர், வால்மீகி முனிவர்னு அங்கிருந்த எல்லா முனிவர்களும் ஒன்று சேர்ந்து கிருஷ்ணரை வரவேற்கிறாங்க. கிருஷ்ணர் சாப்பிட கிழங்குகள், தானியங்கள், கனிகள்னு கொண்டு வந்து தராங்க. எல்லாவற்றையும் சாப்பிட்டு முடிச்சு அந்த இடத்திலேயே கண்களை மூடி தியானம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்ப திடீர்னு அவருடைய தவத்தை கலைக்கிற மாதிரி ரொம்ப கோரமான பயங்கரமான சத்தங்கள் கேட்டுச்சு. கண்களை திறந்து பார்த்த கிருஷ்ணர் முன்னாடி ஒரு மான் கூட்டமே ஓடி வந்து நின்னுது. அவைகளை துரத்திக்கிட்டு பின்னாடியே நாய்களும் வந்தது. அதற்கும் பின்னாடி 2 பெரிய பிசாசுகள் வந்துச்சு. வந்த வேகத்துல, ஏய் மானிடா, நீ யாருன்னு கிருஷ்ணரை பார்த்து கேட்டுச்சுங்க. நான் யாதவ குலத்துல தோன்றிய ஒரு சத்திரிய மன்னன்னு பதில் சொன்னாரு கிருஷ்ணர். பதில் சொன்னதோட நிக்காம, இந்த இடம் முனிவர்களும் சித்தர்களும் தவம் செய்யற புனிதமான இடம். இங்க உங்களை போன்ற பிசாசுகள் எல்லாம் வரக்கூடாது, வேட்டையாடவும் கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க யாருன்னு கேக்குறாரு. அந்த 2 பிசாசுகள்ல ஒரு பிசாசு தன்னுடைய பெயர் கண்டாகர்ணன்னு ஆரம்பிச்சு தன்னுடைய முழு கதையையும் சொல்ல ஆரம்பிக்குது.
நான் குபேரனுடைய வேலைக்காரன், இவன் தான் என்னுடைய தம்பி. எங்க ரெண்டு பேருக்கும் சின்ன வயசுல இருந்த விஷ்ணுனா சுத்தமா பிடிக்காது. எந்த அளவுக்குன்னா விஷ்ணுவுடைய பெயர் கூட இங்க காதுக்குள்ள போகாத மாதிரி காதோட துவாரங்களை குண்டலத்தாட அடைச்சு வச்சிருந்தோம். ஒரு நாள் சிவபெருமான பூஜை செய்ய வேண்டி கைலாயி மலைக்கு போனப்ப எங்களுடைய பூஜையால மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் உங்களுக்கு என்ன வரம் வேண்டும்னு கேட்டாரு. நாங்க ரெண்டு பேரும் முக்தி வேணும்னு கேட்டோம். உங்க ரெண்டு பேருக்கும் முக்தி கொடுக்க என்னால முடியாது, விஷ்ணுவால மட்டும்தான் முடியும். அவர் பதரிகாசிரமத்துல இருக்காரு, அங்க போங்கன்னு சொன்னாரு. சிவனே அப்படி ஒரு வார்த்தை சொன்னப்பத்தான் விஷ்ணுவுடைய மகிமையை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி முடிச்சுது அந்த பிசாசு. உடனே கிருஷ்ணர் தன்னுடைய உண்மையான ரூபத்தை வெளிப்படுத்தி அந்த இரண்டு பிசாசுகளுக்கும் முக்தி தராரு. அதற்கப்புறமா கைலாய மலைக்கு புறப்பட்டு போனாரு. ஜடாமுடி தரிச்சுக்கிட்டு சாதாரண உடையை உடுத்திக்கிட்டு தன்னுடைய தவத்தை ஆரம்பிக்கிறாரு கிருஷ்ணர். கிருஷ்ணருக்கு பாதுகாவலனா கருணனும் அங்கேயே இருக்காரு. கிட்டத்தட்ட 12 வருடங்கள் கடுமையான தவத்துக்கு பிறகு சிவனும் பார்வதியும் காட்சி தராங்க. உங்களை போல பலசாலியான சக்தி வாய்ந்த ஒரு குழந்தை வேணும்னு வரம் கேக்குறாரு கிருஷ்ணர். அப்படியே ஆகட்டும்னு வரம் தந்துட்டு கிருஷ்ணருடைய பெருமைகளை புகழ்ந்து பாடிட்டு அந்த இடத்திலிருந்து மறைஞ்சு போறாங்க சிவனும் பார்வதியும். இந்த 12 வருட கடுமையான தவத்தோட பலனால கிருஷ்ணருக்கும் ருக்மிணிக்கும் பிறந்த குழந்தை தான் பிரத்யும்னன். அன்றொரு நாள் சிவபெருமான் மன்மதனை எரிச்சார் இல்லையா, அந்த மன்மதனுடைய அடுத்த பிறவிதான் இந்த பிரத்யும்னன். கேட்கவே கதை எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குது இல்லையா? அதே சுவாரஸ்யத்தோடு வாங்க அடுத்தது பிரத்யும்னனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதே சமயத்துல சம்பாசுரன் ஒரு அசுரன் வாழ்ந்துட்டு வந்தான். முனிவர்கள் மக்கள்னு எல்லாருக்கும் எண்ணற்ற கொடுமைகளை செஞ்சதோட மட்டும் நிக்காம தேவர்களோடையும் சண்டைக்கு போனான். கிருஷ்ணருக்கு பிறக்க போற மகனாலதான் தனக்கு அழிவு ஏற்பட போகுதுங்கிறத எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவனை எதிரியா பார்க்க ஆரம்பிச்சான். பிரத்யும்னன் பிறந்து 10 நாள் கூட ஆகல, யார் கண்ணுக்கும் புலப்படாம மாய வடிவெடுத்து துவாரகைக்கு போய் அங்கிருந்த பிரத்யும்னனை தூக்கிட்டு போய் கடல்ல வீசி எரிஞ்சிட்டு தன்னுடைய எதிரி அழிஞ்சிட்டான்னு சந்தோஷமா திரும்பி போறான். பிரத்யும்னனை காப்பாற்ற முடிவு பண்ணிய இந்திரதேவன் அந்த இடத்துக்கு ஒரு அப்சரசை அனுப்புறாரு. அவங்க தன்னுடைய உருவத்தை மீனா மாத்திக்கிட்டு கடலுக்குள்ள போய் பிரத்யும்னனை அப்படியே முழுங்கிடுறாங்க. சம்பாசுரனுக்காக மீன் பிடிக்க வந்த செம்படவர்களோட வலையில அந்த மீன் மாட்டிக்கிச்சு. அதை தூக்கிக்கிட்டு போய் சம்பாசுரனோட சமையல் அறையில சமையல்காரியா இருந்த மாயாவதி கிட்ட கொடுத்துடுறாங்க. அந்த மீனோட வயிற்றுக்குள்ள பிரத்யும்னன் இருக்கிறத கண்டுபிடிச்சு அவனை எடுத்துக்கிட்டு தன்னுடைய இடத்துக்கு கொண்டு போய் தனக்கு தெரிந்த எல்லா மாய வித்தைகளையும் சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க மாயாவதி. பிரத்யும்னன் வளர்ந்து பெரியவனானதுமே அவன் கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லி சம்பாசுரனை கொல்லவும் சொல்றாங்க. தான் கத்துக்கிட்ட எல்லா மாய வித்தைகளையும் பயன்படுத்தி சம்பாசுரனை தோற்கடிச்சு வெற்றியோட மாயாவதியை கூட்டிக்கிட்டு துவாரகைக்கு போறாரு பிரத்யும்னன். என்ன நண்பர்களே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா? மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.